வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம சொக்கலிக்கா பேஸ்கெட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு இந்த பேஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் லிங்கில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேஸ் வந்து சாதா பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் கும்ளி வச்சுருக்கேன், ஏன்னா கீழே பேஸுக்காக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலட் கலரில் வரும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே வயலட் கலரில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது எல்லாமே வயலட் கலரில் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலரில் போட்டிருக்கேன் நான், வயலட், ப்ரௌனு, ரோஸ் கலர், லைட் ரோஸ், பிங்க் ரோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வயலட் கலரில் நான் வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏனிப்பிடி முடிச்சு தான் போட்டிருக்கேன் இந்த இதுக்கும். இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது 18 ரோ வந்து நான் இப்போ கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் நாட்டு ஒரு சாக்லேட்கா நாட் போட்டிருக்கேன். இது பார்த்தாவே தெரியும், இதுதான் சாக்லேட்கா நாட்டுன்னு சொல்லுவேன் நான். இது வந்து நம்ம கேண்டி நாட் சொல்லலாம், சாக்லேட் நாட் சொல்லலாம், பிஸ்கெட் நாட் சொல்லலாம். ஸோ சாக்லேட்டுக்கு இன்னொரு நேம் வந்து சாக்லேட்கா. ஸோ சாக்லேட்கா பாஸ்கெட்டுன்னு நான் வச்சுருக்கேன், ஸ்டோரேஜ் பாஸ்கெட். இந்த பாஸ்கெட்டுக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அதாவது ஒரு நாட் அந்த சாக்லேட் நாட் போடுறோம், ஒரு நாட் பாக்ஸ் நாட் பேசிக் நாட் போடுறோம், திருப்பி சாக்லேட் நாட்டு பாக்ஸ் நாட் அப்படி தான் போடுறோம். இது வந்து 18 ரோ போட்டிருக்கேன் இதுக்கு ஹைட்டு. மேலே வந்து 3 ரோ வந்து சாதா பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம உள்ளே மடித்து விடுறதுக்காக. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிது பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கும் உங்களுக்கு. இது வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் இது. இதை வந்து நம்ம ஹேண்டில் போட்டாலும் கூட மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது பண்ணியிருக்கிறது வந்து சாக்லேட்கா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுன்னு பண்ணியிருக்கேன் இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். வந்து நான் இந்த பேஸ் போட்டு காட்டியிருப்பேன், பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த பேஸ் போட்டுட்டு நான் வந்து கீழே 1 ரோ மட்டும் சாதா முடித்து போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் வேணால் காட்டுறேன். இது வந்து நான் சாதா முடித்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் நான் சாதா முடித்து ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். கீழே ரோ ஃபுல்லாகவே பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஏணிப்படி முடித்து போட்டு போட்டிருக்கேன் நான். ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், கூடைகள்ன்ற இதில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஏணிப்படி முடிச்சு ஜாயின் பண்ணோன்னா நம்ம எப்போவுமே அடுத்த பூலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சாதா பாக்ஸ் நாட்டில் தான் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் ஏணிப்படி முடிச்சு போட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சாதா முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க, ஒயரை கீழே மேலேருந்து ஒயரை கீழே எடுத்துக்கோங்க. இந்த சொரசொரப்பு பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கிறது தான் இது வந்து நம்ம சாதா முடிச்சு போடுறது. அதையும் கூடைகள் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம சாக்லேட்கா கூட எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சாக்லேட்கான்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதா நாட் போடுற மாதிரி தான், சாதா பேசிக் நாட் போடுறோம். நம்ம இப்படி போட்டு இப்படி திருப்பிடுவோம், இந்த ஒயரை லூக்குள்ளே விடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணி இந்த கீழே இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த சைடு வந்து இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட போகிறோம். விட்டு பொறுமையாக இதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். இல்லைனா ஒன்று போல் ஏறிடும், மேலே ஏறிடும், அப்போ உங்களுக்கு இந்த டிசைன் தெரியாது. இது நான் ரெண்டு கலர் போடுறதுனால உங்களுக்கு கலர் காம்பினேஷன் தெரியும். இது ஒரு லைன் வருது பாருங்கள், இடையில ஒரு லைன் வருது. திருப்பி அடுத்தது வந்து நான் சாதா முடிச்சு போட போகிறேன். திரும்ப வந்து சாக்லேட்கா இது ஒரு நான் இது ஒரு இந்த கூட ஃபுல்லாகவே நான் ஒரு இது பாக்ஸ் நாட்டம் போட்டுட்டு ஒரு இது சாக்லேட்காவோட இதுவும் போடுறேன் நான். அந்த மாதிரி தான் கூடையை ஃபுல்லாக போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு நான் ஃபுல்லாக போட்டுட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பேசிக்குங்க, இதை மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வருவோம். சாக்லேட்கான்றது ஒன்றால் நம்ம ரெண்டையும் சேர்த்து இப்படி சுற்றி இதை மாதிரி கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும்.
கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது மேலே ஏறிடும் இந்த இது வந்து இதுக்குள்ள லிங்க் ஆயிடும் அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா இப்படி ரெண்டு கையிலயும் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்க கொஞ்சம் டைட் பண்ணீங்கனா உங்களுக்கு இது டிசைன் தெரியும் திரும்ப வந்து பாக்ஸ் நாட் போடுறோம் சாதா பேசிக் நாட் தான் பாக்ஸ் நாட்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கனா இது சாதா முடிச்சி ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சாக்கலிக்கா டிசைன் போடுறோம் திருப்பி ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சாக்கலிக்கா டிசைன் போடுறோம் இத மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வரோம் கூட ஃபுல்லாவே சுத்தி இத எப்படி போடுறதுன்னு காட்றேன் இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் இத நான் திருப்பி நம்ம பாக்ஸ் நாட் போட்டேனா இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும் சோ அப்ப நம்ம வந்து சாக்கலிக்கா இந்த சாக்லேட் இது போடணும்னு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு சாக்கலிக்கால வந்து சென்டர்ல ஒரு லைன் வரங்க அவ்வளவுதான் இதுல மத்தபடி வந்து நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் பாக்ஸ் நாட்டோட டிசைன்ஸ்ல தான் வரும் சென்டர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்லோவா பிடிச்சி இழுத்தீங்கனா உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும் பாருங்க இது இந்த சென்டர் லைன்ல வரத நம்ம சாக்கலிக்காக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அதுவும் ஒரு மாதிரி கிராஸா போகும் பாருங்க பிஸ்கட் மாதிரி போகும் சாக்லேட் மாதிரியும் போகும் இது இது பிஸ்கட்டோன்னு சொல்லலாம் சாக்கலிக்காவும் இது சாக்லேட்டோட நேமை தான் வந்து இன்னொரு வேர்டு வந்து சாக்கலிக்கா நான் அதனால இந்த கூடைக்கு வந்து நான் சாக்கலிக்கான்னு பேர் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்றொன்றுமே நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம சாக்கலிக்காவுக்கு திருப்பி இப்படி வச்சு இப்படி சுற்றுறோம் இன்னொன்று இதே கூடையே நம்ம ஃபுல்லாக பேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் சாக்கலிக்கா கூடையும் போடலாம் அது நான் இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக நான் இதை இது இந்த இது பாக்ஸ் நாட்டும் ப்ளஸ் இந்த நாட்டும் சொல்லித்தரேன் திருப்ப பாக்ஸ் நாட் இப்போ எப்படி நம்ம வந்து சிவன் கண் நாட்டு ஐ நாட்டில் வந்து நான் ஐ நாட்டுன்னு வச்சுருக்கேன் அந்த கூடைக்கு சிவன் கண் நாட்டுன்னு நீங்கள் சொல்வீங்க அந்த நாட்டுக்கு எப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம் திருப்பி ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவோம் அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு பாக்ஸ் நாட்டும் ஒரு சாக்கலிக்கா டிசைனும் போட போகிறோம் இதில் இந்த கூட ஃபுல்லாகவே கீழே ஏன் நம்ம ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோன்னா அப்போ தான் வந்து கார்னர் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் அதை ஃபஸ்ட்டு கீழே பாக்ஸ் நாட் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் டிசைன் வந்து ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சாக்கலிக்காய் இப்படி கிராஸ் கிராஸாக போகும் இது ஃபுல்லாகவே நம்ம இப்படியே தாங்க இந்த இது இந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம இப்படியே தான் போட்டுட்டு போக போகிறோம் இந்த கூடையை இந்த டேர்னிங் பண்ணிட்டு வந்தோன்னா திருப்பி வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல வரும்போது லேடர் நாட் போடுவோம் அந்த லேடர் நாட்டும் எப்படின்னு திருப்பி சொல்கிறேன் இப்போ நம்ம ஒயர் இப்படி வரும் நமக்கு இந்த ஒயர் இப்படி வரும் அதை நம்ம ரிவர்ஸில் கொண்டு போய் விட்டுக்கணும் இப்படிக்கா திருப்பி விட்டுக்கணும் இந்த கீழே இருக்க இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்குது பாருங்க இந்த கீழே ஃபஸ்ட் நாட் இருக்குல்ல இதிலேருந்து கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுறணும் தூக்கி விட்டிங்கன்னா இது க்ரிப்பாக இப்படி பிடிச்சிக்கணும் ஏன்னா இது லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இது உழஞ்சி போயிடும் அதாவது கீழே லூஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வந்து இந்த ரோஸ் கலர் ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி திருப்பி இந்த வர ஒயரை வந்து நம்ம உள்ளே இந்த ப்ரௌன் கலர் ஒயருக்கு பார்த்திங்களா இந்த ப்ரௌன் கலர் ஒயருக்குள்ளே இந்த ரோவை உள்ளே வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த இது போட்ட பிறகு அடுத்த பாக்ஸ் பூ போடும்போது நம்ம பாக்ஸ் நாட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம லேடர் நாட்டை போட்டுகிட்டே போவோம் உங்களுக்கு லேடர் நாட்டோட ஏதாவது கிளியராக வேணும்னு சொன்னிங்கன்னா கூட லேடர் நாட்டோட இது போட்டிருக்கேன் நான் பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் நான் மொத்தம் ஷர்ட்ஸ் ஒயிட் ஷர்ட்ஸாக வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஷர்ட்ஸ் இதில் அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒயிட் ஷர்ட்ஸு நான் அடுக்கியிருக்கிறது எதுக்குன்னா நம்ம இப்போ எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஷர்ட் வேணும்னா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒயிட்டுன்றதுனால இன்னொன்று இது மல்டிபர்பஸ் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையான ஸ்டோரேஜ் வைக்கலாம் இன்னர் வேர் வைக்கலாம் இல்லை சுடீஸு குர்த்தீஸு இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸு எது வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம்
இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேடர் நாட் போட்டு தான் போட்டிருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.